ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே நீங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு லெசன் ஒன்று பார்க்க போகிறோம் லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்துன்னு அபோகம் இருக்கா வெரி குட் த ஸ்டார் அப்படிங்கிற ஒரு போயம் ஒன்று பார்த்தோம் இல்லையா இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு லெசன் ஒன்று பார்க்க போகிறோம் லெசனோட டைட்டில் என்ன அப்படின்னா லேர்னிங் டூ ரீசைக்கிள் லேர்னிங் டூ ரீசைக்கிள் ரீசைக்கிள் அப்படின்னா என்னன்னு தெரியுமா ஒன்றுமே கிடையாது நம்ம வேஸ்ட்டு வேஸ்ட் பொருளை தூக்கி வீசுகிறோம் இல்லையா அது மறுபடியும் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கிறது தான் ரீசைக்கிள் லேர்னிங் அப்படிங்கிறது கற்றுக்கிறது இப்போ என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு தூக்கி வீசுற பொருளை என்ன பண்ணுறோம் அப்படின்னா மறுபடி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் அதுதான் இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க ஓகே first uh, lesson palama okay look papa so many birthday gifts they are of all shapes and sizes they are small big and round packed with different surprises Said pepper பெப்பர் அப்படிங்கிறப்ப என்ன சொல்கிறான் அப்படின்னா அப்பா இங்கே பாருங்கள் என்னோட என்னோட பர்த்டேக்கு நிறையா கிஃப்ட் வந்திருக்கு அந்த கிஃப்ட் எப்படி இருக்குது தே ஆர் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் சைஸ் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது சைஸில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிக்காகவும் இருக்குது ஸ்மாலாகவும் இருக்குது ரவுண்டாகவும் என்னோட பர்த்டே கிஃப்ட்டை பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பெப்பருங்கிறவன் சொல்கிறான் நெக்ஸ்ட் தீஸ் கிஃப்ட்ஸ் வெர் ஆல் பிரசன்ட் டு பெப்பர் ஆன் ஹிஸ் பர்த்டே இந்த கிஃப்டெல்லாம் யாரோட பர்த்டேக்கு வந்தது பெப்பரோட

ஒவ்வொரு கிஃப்டா எடுத்து என்ன பண்றான் ஓபன் பண்ணி அந்த ரேப்பஸ் இருக்கும் இல்லையா கிஃப்ட் ரேப்பஸ் அது எல்லாத்தையும் தூக்கி என்ன பண்றான் ஒரு பிக் ஹால்ல வந்து உட்காந்து வேசிக்கிட்டே இருக்கான் ஹி ரியலைஸ் ஹி ஹேட் மிஸ்ட் அப் மம்மாஸ் ஹால் ஆஹா அதுக்கப்புறம் தான் அவன் என்ன பண்றான் ரியலைஸ் பண்றான் ஓ மை காட் இது நம்ம அம்மாவோட ஹாலாச்சே அம்மாவோட ரூம்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரேப்பஸ் தூக்கி வேசிட்டு இருக்கோம் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரியுது

உடனே பெப்பரோட அப்பா என்ன சொல்கிறாங்க என்ன பெப்பர் என்ன பண்ணாத அந்த ரேப்பஸ் எல்லாத்தையும் தூக்கி வீசாத டோன்ட் த்ரோ தோஸ் அவே அந்த பக்கம் என்ன பண்ணாத தூக்கி வீசாத அப்படின்னு சொல்கிறாங்க ஹா பட் மம்மா சீஸ் டு கிளியர் அப் ரீப்ளை பெப்பர் பெப்பர் என்ன சொல்கிறான் ஓகேப்பா ஆனால் அம்மா என்ன சொல்லுவாங்க இந்த இடத்த இந்த பிளேஸை நீ க்ளீனாக வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால தான் என்ன பண்ணுறேன் என்னோட இந்த கிஃப்ட் ரேப்பர்ஸ் எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் எஸ் பட் வி கேன் ஆல்வேஸ் யூஸ் திஸ் ரேப்பர்ஸ் எகெயின் ஆமா பட் என்ன பண்ணிக்கலாம் நம்ம தூக்கி வீசுற அந்த ரேப்பர்ஸ் மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம் பெப்பர் அப்படின்னு பெப்பரோட அப்பா சொல்றாரு இட்ஸ் கால் ரீசைக்கிளிங் பெப்பர் என்ன சொல்றாங்க இதுக்கு பேர் தான் ரீசைக்கிளிங் அதாவது நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற திங்ஸ் தூக்கி வீசுறோம் இல்லையா அதை மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம் ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே டேர்ன் த நெக்ஸ்ட் பேஜ் அது உடனே என்ன சொல்றாரு பெப்பர் என்ன சொல்றான் ரீ ரீசைக்கிளிங் ஆஸ்கிட் பெப்பர் உடனே பெப்பர் என்ன சொல்றான் ரீ ரீசைக்ளிங் அப்படின்னு சொல்றான் டஸ் தட் மீன் சைக்கிளிங் பக்वर्डஸ் ஓ அப்டினா சைக்கிள வந்து எப்படி ஓட்றது பேக் சைடா ஓட்றதா அப்டின் கேக்குறாம் பெப்பர் நோசன் வென் வி ரீயூஸ் समथिंग இன்ஸ்டெட் ஆஃப் Throwing it away இட்ஸ் கால்டு ரீசைக்கிளிங் அப்பா ரிப்ளைட் அதுக்கு அப்பா என்ன சொல்றாங்க நோசன் ரீசைக்கிளிங் அப்டினா என்ன அப்டினா வேண்டானும் தூக்கி வீசுற வேஸ்டேஜை நம்ம மறுபடிய என்ன பண்ணிக்கலாம் ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்டின் பெப்பரோட பாப்பா சொல்றாரு சோ ஐ கேன் யூஸ் திஸ் பேப்பர் டு ராப் ஜிம்ஸ் बर्थडे கிஃப்ட் நான் ஆனால் என்ன பண்ணேன் என்னோட சின்ஸ் பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் பேப்பர் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிக்கிட்டேன் என்னால் யூஸ் பண்ணிக்கிட்டேன் நான் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கிட்டேன் பட் பாப்பா ஹவ் வில் ஐ ரீசைக்கிள் திஸ் கேன் உடனே அதுக்கு பெப்பர் என்ன கேட்குறான் ஓகேப்பா நான் எப்படி இந்த ரேப்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பெப்பர் கேட்குறான் பொட்டிட் இந்த பின் அவுட் சைட் வெளியில் வந்து டஸ்ட்பின் வச்சுருக்காங்க த டம் ட்ரக் வில் டேக் இட் டு த ஃபேக்ட்ரி ஃபார் ரீசைக்லிங் அதாவது குப்பை நம்ம டஸ்பின் வெளியில் வைக்கிறப்ப ஒரு ட்ரக் வரும் இல்லையா அது வந்து டம் ட்ரக் அதாவது வேஸ்டேஜ் திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம வேண்டாம் தூக்கிறத தூக்கி வீசுறத அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அந்த குப்பை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு அவங்க ஃபேக்ட்ரியில் கொடுத்துருவாங்க சி வி ஹாவ் டிஃப்ரெண்ட் பின்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் திங்ஸ் அங்கே பாரு டஸ்பின் வச்சிருக்காங்க டிஃப்ரெண்ட் டஸ்பின் வச்சிருக்காங்க அதில் என்ன பண்ணிக்கலாம் நம்ம டிஃப்ரெண்ட் வேஸ்டேஜை வந்து நம்ம போட்டுக்கலாம் பின் இஸ் ஃபார் திங்ஸ் லைக் பனானா பீல்ஸ் அண்ட் டீலிஸ் அண்ட் எக்ஸல்ஸ் பப்பா எக்ஸ்பிளைன் உடனே பெப்பரோட அப்பா என்ன சொல்றாரு அங்க பாரு பெட் பின் அப்படின்னா ஈரமா இருக்கிற டஸ்ட்பின் இருக்கு இல்லையா அந்த பெட் பின்ஸ்ல என்ன பண்ணிக்கலாம் பனானா பீல்ஸ் அப்படின்னா பனானாவோட தோல் டீ லீவ்ஸ் அப்படின்னா நம்ம டீ குடிக்கிறோம் இல்லையா அந்த இலையோ அந்த டீ லீவ்ஸ் நெக்ஸ்ட் எக்ஸல்ஸ்னா முட்டை ஓடு இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம் அந்த வெட் பீன்ஸ்ல நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு பாப்பா சொல்றாரு ஹா வாட் கேன் வி டூ வித் வெட் கார்பேஜ் ஆஸ்கடி பெப்பர் அப்பா என் நம்ம வந்து அந்த வெட் நம்ம என்ன பண்றோம் அந்த வெட் கார்பேஜில் போடுறோம் இல்லையா அந்த வெட்பின்ல போடுறோம்ல அதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாரு உடனே அப்பா என்ன சொல்றாங்க வி கேன் ரீசைக்கிள் இட் into ஃபுட் ஃபார் த பிளான்ஸ் இன் அவர் கார்டன் செட் பாப்பா உடனே பெப்பரோட அப்பா என்ன சொல்கிறாரு அந்த மாதிரி வெட்பின்ஸில் யூஸ் பண்ணுற எல்லா வேஸ்டேஜுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்மளோட கார்டன்ல பிளான்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி வெட் போடுற திங்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வேஸ்டேஜ் ஃபுல்லாக நம்மளோட கார்டன்ல செடி இதெல்லாம் வளர்ப்போம்னா ஃப்ளவர்ஸ் எல்லாம் அதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்ப அது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு த வெரி நெக்ஸ்ட் டே பெப்பர் லேர்ன்ஸ் ஹவு டு ரீசைக்கிள் பேப்பர் அப்புறம் மறுபடியும் என்ன பண்றாரு பெப்பர் அன்னைக்கு போனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டே எங்க போறாரு ஸ்கூலுக்கு போனதும் அங்கே மிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ரீசைக்கிளை பத்தி லெசன் எடுக்கிறாங்க அப்பதான் பெப்பருக்கு தெரியுது ஆஹா நம்ம என்ன பண்ணோம் நேத்து நம்ம ரீசைக்கிள் பத்தி தானே அப்பா சொன்னாங்க அப்போ இன்னைக்கு மிஸ் ரீசைக்கிளிங் பத்தி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓகே நம்ம இனிமேல் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அதை லெசன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு பிளாங்க் பேப்பர்ஸ் டு மேக் நோட் பேட் செட் உடனே பெப்பர் என்ன சொல்றான் அப்பா இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போனேன் எங்க மிஸ் வந்து என்ன சொல்லி கொடுத்தாங்க ரீசைக்கிங் சொல்லி கொடுத்தாங்க பிளாங்க் பேப்பரை வச்சு எப்படி நோட்பேட் வந்து யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு வந்து எனக்கு மிஸ் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு பெப்பர் சொல்றான் தட்ஸ் வெரி குட் பெப்பர் பாப்பா வாஸ் ஹாப்பி உடனே அவங்க அப்பாவுக்கு என்ன ஆயிடுச்சு பெப்பரோட அப்பாவுக்கு வெரி குட் நான் வந்து இதை தான் சொன்னேன் மிஸ் இதை தான் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வேஸ்டேஜ் திங்ஸை வச்சு நம்ம மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு மே ஐ ஹேவ் த நியூஸ் பேப்பர் ஐ வாண்ட் டு மேக் ஷாப்பிங் பேக்ஸ் ஃபார் மாமா அப்போ என்ன சொல்கிறாரு பேப்பர் உடனே என்ன சொல்கிறான் எனக்கு அப்பா என்கிட்ட வந்து நம்ம வீட்டில் பழைய நியூஸ் பேப்பர் இருக்குல்லப்பா அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அம்மாவுக்கு ஒரு கிஃப்ட் பேக் பேக் வந்து கிஃப்ட் பண்ணப் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு நோ நாட் திஸ் ஒன் டேக் சம் ஓல்டு நியூஸ் பேப்பர் ஃப்ரம் ஃப்ரம் த பேக்யார்டு உடனே என்ன சொல்கிறாங்க புது நியூஸ் பேப்பர்லாம் எடுக்கக்கூடாது நீ வேணா பழைய நியூஸ் பேப்பரை வச்சு அம்மாவுக்கு பேக் வந்து ரெடி பண்ணி கொடுத்துக்கோ அப்படின்னு பெப்பர் சொல்கிறாரு வா ரீசைக்கிளிங் இஸ் ஃபேன் உடனே என்ன சொல்கிறாங்க பெப்பர் வா இந்த ரீசைக்கிளிங் எப்படி இருக்குது ரொம்ப ஜாலியாக இருக்குது யுவர் மதர் ஹாஸ் கம் ஹோம் வித் மினி பிளாஸ்டிக் ஷாப்பிங் பேக் ஹவு வில் யூ ரீசைக்கிள் தம் பெப்பர் ஓகே அம்மா வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க வெளியில ஷாப்பிங்லாம் போயிட்டு பிளாஸ்டிக் பேக் கொண்டு வராங்க இல்லையா அந்த பிளாஸ்டிக் பேக்லாம் நீ எப்படி ரீசைக்கிள் பண்ணுவேன் அப்படின்னு பெப்பரோட அப்பா கேட்குறாங்க பெப்பர் பிகான் ட்ரூ திங் அண்ட் கேம் அப் வித் சம் அமேசிங் ஐடியா ஃப்ரீசைக்கிளிங் உடனே அவன் என்ன பண்ணுறான் பெப்பர் ஐடியா பண்ணிகிட்டு இருக்கான் வாவ் அப்போன்னா அம்மா இன்னமும் ஷாப்பிங் கொண்டு வர பேக்ஸ் அந்த பிளாஸ்டிக் கவர் இருக்கு இல்லையா அதை வச்சு நம்ம என்ன திங்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்ணிகிட்டு இருக்கான் பெப்பர் யோசிச்சு யோசிச்சுட்டே இருக்கான் ஓகேயா லெசன் முடிஞ்சிடுச்சு ஓகே இன்றைக்கி என்ன ஹோம் ஒர்க் அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ணணும் என்ன ப்ராஜெக்ட் உங்கள் வீட்டில் ஏதாவது பழைய நியூஸ் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா அந்த நியூஸ் பேப்பரை எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஹேண்ட் பேக்கு இல்லைனா நம்ம ஷாப்பிங் போகிறப்ப பேக் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த அந்த மாதிரி பேக் வந்து நீங்கள் ப்ராஜெக்டாக செய்யணும் அதுதான் இன்றைக்குள்ளே ஒர்க் ஓகேயா இந்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் செஞ்சு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு நீங்கள் ஃபோட்டோ சென்ட் பண்ணணும் ஓகேயா ஓகே தேங்க்யூ